காஞ்சிபுரம் அருகே மனித மலம் கலக்கப்பட்டதாக சர்ச்சைக்குள்ளான பள்ளி குடிநீர் தொட்டி ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் இடித்து அகற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள திருவந்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் அங்கு ஆய்வு நடத்தினர். பள்ளி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தியதையடுத்து குடிநீர் தொட்டியில் காகம் ஒன்று முட்டையை கொண்டு வந்து போட்டதால் துர்நாற்றம் வீசியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்தார். மேலும் தவறான தகவலை யாரும் பரப்ப வேண்டாம் எனவும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் அரசு பள்ளியின் குடிநீர் தொட்டி ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் இடித்து அகற்றப்பட்டது. எக்ஷெல்லோட அந்த எல்லோயோ கூட அது காக்கா ஏதோ வந்து உட்காந்து மேலே எடுத்துட்டு வந்து போட்டுருந்துருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால வர ஸ்மெல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தண்ணியை திறந்து விட்டாங்க, அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஏதாவது வந்து ஃபுட் பார்ட்டிகளோ ஏதோ ஒரு மீட் பீஸோ ஏதோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வந்து எடுத்துட்டு வந்து போட்டுடும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக் இருந்தது தான். எக் நேச்சுரலி ஸ்டிங்க் ஆகுறதுனால எல்லாரும் பயந்துருக்காங்க. மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக என்கொயரி பண்ணிட்டோம். ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு இஷ்யூ இல்லை. ஜஸ்ட் அந்த ஸ்மெல் இருந்திருக்கு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தவறான தகவல்களை யாரும் நம்பிட வேண்டாம். மலம் கலந்ததா இல்லையா? இல்லை, அதுதான் இல்லை.